பீட்ரான் பேஸ் பெட் அல்டிமா. இது வந்து உலகத்திலேயே ரொம்ப சீப்பான ஏன்சியர் ஃபோன் சொல்கிறாங்க. சார்ஜிங் கேஸோட குவாலிட்டியும் இயர்பட்ஸோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளே பாஸு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, கூகுள் அசிஸ்டன்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஏஎன்சி மோட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த ஃபோனில் பண்ண முடியும். நீங்கள் ஏஎன்சி 30 dB வரைக்கும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணது. நாலுமே கொடுத்துருக்காங்க, ரெண்டு காலுக்கும் ரெண்டு வந்து ஏஎன்சிக்காகவும் கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஏஎன்சியில் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏஎன்சி ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஓகே ஷாதா இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. டச் குவாலிட்டி ஓகே ஷா அப்படி இருக்கு. மைக்கு வந்து நீங்கள் காலுக்காக பார்க்குறீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சாம்பிள் சின்னதாக பாருங்க. வாய்ப்பே சுத்தமாக கேட்கலையே இல்லை ஏதாவது எனக்கு பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஏஎன்சி ஆனில் ஒரு 4 மணி நேரம் கிடச்சிது. சார்ஜிங் வந்து 1.5 hours கேஸில் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இந்த ஹெட்ஃபோன் வாங்கலாமா வேணான்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு சீப்பான பட்ஜெட்டில் ஏஎன்சி ஹெட்ஃபோன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கனா இந்த ஹெட்ஃபோனுக்கு போகலாம்.